நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 3/6/2024 முதல் 9/6/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த 6ஆம் தேதி ஜூன் மாதம் அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி கால புருஷனுக்கு 9ஆவது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இது நாள் வரைக்கும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருந்தார். இப்போ கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னா, 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை, இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது. மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? இல்லைங்க, சூப்பரான பலனையே பெறப்போகிறீர்கள். அதாவது 6ல் குரு போயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. 6ஆம் இடம் நல்ல இடம், ஸ்தான பலம் இல்லை தான், இருந்தாலும் பார்வை பலம் கோடி நன்மை தரும். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்கப்போகுது. அப்போ 10 தொழில் நல்லா இருந்தால் வருமானம் நல்லா வரத்தானுங்க வரும். அப்போது குரு பார்வை கோடி நன்மை. 3ஆம் இடத்தில் சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கார். இந்த 4ல் ராகு சொல்லுங்கள், அவர் நல்லதும் செய்வார் கெடுதலும் பண்ணுவார். 5 குடைய செவ்வாய் 5லேயே இருக்கார். 7 குடைய புதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருக்கிறது மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பொருளாதார சுபீட்சம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இது எல்லாத்த விட முக்கியம் பார்த்தா, குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாரம். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் கூட நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் உதாசீனப்படுத்த நிலை இருந்தாலும் இப்பொழுது உங்களை கௌரவம் பாராட்டுவார்கள். உங்கள் சொல்லுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் இடம், தொழில் பண்ணக்கூடிய இடம், எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஜெயம்தான். தொட்டதெல்லாம் தொடங்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு செலவினங்கள் ஏற்படலாம். மற்றபடி நீங்கள் விரும்பியதை விரும்பிய நேரத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சின்னு சொல்லலாம். 4ல் ராகு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை. அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும். ஒரு சில சொத்து ஒத்து வாங்கணும்னு நினைப்பீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பேரண்ட் டாக்குமெண்ட்டெல்லாம் நல்லா கரெக்டாக பார்த்து வாங்குங்க. மற்றபடி உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம். இந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் 5ல் ஆட்சி பீடம் இருக்கிறார். இப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது ஒரு 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். பத்திரிகை, அதாவது உங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பல அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம். அக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இன்னும் 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சில நேரங்களில் நீங்கள் டென்ஷனாக இருக்கக்கூடும்.
நிம்மதியை இழக்கக்கூடும். மற்றபடி ஒன்று ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள். என்னதான் பகை இருந்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தான் இருக்குது. கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கேஸ் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆறாம் இடம் குருவும் சுக்கிரனும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு அற்புதமான ஒரு வாரம். ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரிய பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களை பொறுத்தவரையும் ஏழாம் இடத்து அதிபதி ஆறில் இருந்தாலும் குருவோடு இணைந்திருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஒன்றா வரலாம். மனைவியால் செலவினங்கள் ஏற்படலாம். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரம். உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார். ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறில் இருந்தாலும் குருவோடு இணைந்திருக்கிறார். தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் வரலாம். அவருடைய தொழில் நலிவடைந்து போகலாம். சரியாக வியாபாரம் ஆகாமல் இருக்கலாம். அல்லது அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து மெனக்கட வேண்டி இருக்கும். ஈஸியாக எதையும் ஜெயிக்க முடியாது. பாக்கியஸ்தானத்தை சனி பார்ப்பதால், அஞ்சாம் இடத்தையும் சனி பார்ப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு காலமா என்று சொன்னால், ஆமாம், போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரலாம். ஆனால் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார். காட்ஸ் கிரேஸ். தொழில், சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ரெட்டிப்பு வருமானம் வரும். ரெட்டிப்பு வருமானம் வரும். ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குதல், மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சர்கள் இல்லாமல் அனுசரணையாக கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு காலம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கிடைக்கும். 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் அமையப்போகுது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.